Hi all, welcome back to my channel. Ellar eppadi irukinga? I hope you all are doing good. Neenga idha first time nama channel video paakringa na, I am Harshini. Na cooking, baking, weight loss, hair care, skin care tips pathana videos na upload pannuven. Ungalku pidichirundhadna subscribe pannunga. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, நான் எப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணேன், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் யாருக்கெல்லாம் எஃபெக்டிவாக இருக்கும், எப்படி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒர்க் ஆகுது, ஸோ இதை எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் விரதம் இருப்பாங்க தெரியுங்களா, ஸோ அதே மாதிரி தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் இருக்க போகுது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டேக்கு 24 hours இருக்கு இல்லையா, ஸோ அந்த 24 hours வந்து நம்ம டிவைட் பண்ணிப்போம். இஃப் சப்போஸ் 20:4 ரேஷியோ அப்படின்னு டிவைட் பண்ணுறோன்னா 20 hours ஃபாஸ்டிங்கில் இருப்போம், 4 hours சாப்பிடுவோம். பட் 20:4 ரேஷியோ வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. இப்போ நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தட் இஸ் 24 hours ஈட்டிங் அண்ட் ஃபாஸ்டிங்க்கு ரேஷியோவாக நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ அந்த வேளை நார்மலாக பீப்புள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரேஷியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12:12, 20:4, 16:18, 1 meal per day. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 meal per டேயில் ஒரு நாளைக்கு ஏதாச்சும் 1 meal தான் எடுத்துப்போம். ஆல்சோ ஆல்டர்னேட்டிவ் டே ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ 1 meal per டேவும் ஆல்டர்னேட்டிவ் டே ஃபாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. ஆல்டர்னேட்டிவ் டே ஃபாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபுல்லாமே சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக சொன்ன ரெண்டுமே வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. ஃபர்ஸ்ட் சொன்ன 3 ratios நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 16:8 ரேஷியோ வந்து கோப்ப பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீ 16:8 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 16 hours ஃபாஸ்டிங்கில் இருப்போம், 8 hours நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் பர்சனலாக 16:8 ரேஷியோ தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் உங்களுக்கு வந்து 12:12 ரேஷியோவே இருப்பேன், இல்லை 20:4 ரேஷியோவே இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக இருந்துக்கலாம். 20 hours ஃபாஸ்டிங்கில் இருக்கணும், 4 hours நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ சேம் ஆஸ் த 12:12 ரேஷியோவை சூஸ் பண்ணிங்கன்னா 12 hours ஃபாஸ்டிங்கில் இருக்கணும், 12 hours நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் பர்சனலாக வந்து 16:8 ரேஷியோ தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 16 hours ஃபாஸ்டிங்கில் இருப்பேன், 8 hours சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து என்ன டைமிங்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். 16:8 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண டைமிங் வந்து 9 AM to 5 PM. தட் இஸ் மார்னிங் 9 AM ஃபைவ் பிஎம்குள்ளே என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ 5 PM அப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. தட் இஸ் 5 PM நெக்ஸ்ட் டே 9 AM வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். இடையில பசிச்சது அப்படின்னா ஹாட் வாட்டர் அந்த மாதிரி குடிச்சுக்கலாம். வந்து 9 AM to 5 PM தான் சூஸ் பண்ணணும்னு கிடையாது. எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருக்க முடியாது. ஸோ அதனால நான் 9 AM to 5 PM சூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் 1 PM to 8 PM கூட நீங்க எடுத்துக்கலாம். தட் இஸ் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன டைமிங்ஸ் ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டயட் டைமிங்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விண்டோ சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் ஆல்சோ உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து விண்டோ சூஸ் பண்ணிக்கணும். என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு 16:8 ரேஷியோ கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால 16:8 ரேஷியோ நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். டயட் பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டேர்மாக இதை ஃபாலோ பண்ணணும், ஷார்ட் டேர்ம் டயட் கிடையாது. வெயிட் லாஸ் ஆனாலுமே நம்ம வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறக்கு நம்ம டயட் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால தான் உங்களால் ஈஸியாக மெயின்டைன் அண்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய டயட் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது நமக்கு பசிக்கும் இல்லையா, ஸோ அப்போ வந்து நம்ம பாடியில் இருக்க ஃபேட்ஸை நம்ம உடம்பு தானாகவே கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அப்படி தான் வெயிட் லாஸ் ஆகுது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேட்டால், கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணலாம். PCOS PCOD இருக்கவங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி குடிக்கலாம், ஆயில் சேர்த்துக்கூடாது, சுகர் சேர்த்துக்கூடாது, மில்க் சேர்த்துக்கூடாது. இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்து க்ரீன் டீ, பிளாக் காஃபி, பிளாக் டீ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஜங்க் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்லாம் பட் இன் லிமிட்டட் குவான்டிட்டி. ஒரு
என்ன சொல்றது, ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா ஜங்க்ஸுக்குனா இவ்வளோதான் சாப்பிடணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓவர் குவான்டிட்டி நம்ம எடுத்துக்க கூடாது. ஜங்க்ஸுக்குன்னு ஒரு போர்ஷன் வச்சுருப்பா இல்லையா, ஸோ அந்த அளவு தான் எடுத்துக்கணும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஜங்க் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஜங்க்ஸ் எடுத்துக்கும் போது லிமிட்டட் குவான்டிட்டி, லிமிட்டட் போர்ஷனாக தான் எடுத்துக்கணும். ஸோ இவ்வளோ நாள் ஃபாஸ்டிங்கில் இருந்தமே இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக ஜங்க் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கலாம், அதிகமாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம், தென் கீரை வகைகள். வெஜிடேரியனாக இருந்தால் யூ கேன் டேக் லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிடலாம், எக்ஸ் எடுத்துக்கலாம். எக் யோக்ஸ் ஃபேட்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக் யோக்ஸ் எடுத்துக்காமல் எக் ஒயிட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஐ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்ரெடி 7 days 7 detox drinks and healthy food recipes எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஆல்சோ எக்ஸசைசஸ் அண்ட் சூரிய நமஸ்கார் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன், கமெண்ட் செக்ஷன் அண்ட் ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணுங்கள்.